ஆழகால விஷத்தை உண்ட நேரமே பிரதோஷம் என்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த பிரதோஷ வேலை என்பது மாலை 4:30 முதல் 6 மணிக்குள். கோபுரே சிகரேத்வாரே பிரகாரே பொலிவீடுகே அர்ச்சகே மூலலிங்கேஷு சப்ததரிசன உத்தமம். ஆலய வழிபாட்டு முறையில் இந்த கோபுரத்தை முதல்ல பார்த்து வணங்கணும். சிகரேத்வாரே சுவாமியினுடைய மேலே இருக்கக்கூடிய சிகரத்தை பார்த்து வணங்கணும். சிகரே அந்த வாசப்படியை பார்த்து கண்ணில் ஒத்திக்கணும். பிரகாரே பலிபீடகே கோவில ஒரு தடவை வளம் வந்துட்டு பலிபீடத்துக்கிட்ட வந்து நின்று நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு மனசால் பிரார்த்தனை பண்ணிட்டு அர்ச்சகே மூலலிங்கேஷ் அந்த கோவிலில் யார் பூஜை பண்ணுறாளோ அவளை மனசால் அப்படியே எனக்கு இறைவன்ட்ட எல்லாத்தையும் நல்லதாக பண்ணித்தரத்துக்கு பிரார்த்தனை பண்ணணும்னு வேண்டிண்டு மூலலிங்கேஷ இறைவனை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. இந்த பிரதோஷன்றது சிவபெருமான் நஞ்சுன்றதை நாம் வந்து அவர் அந்த நஞ்சை சாப்பிட்லன்னா நம்ம எல்லாருமே இல்லாத போயிருப்போம் லோகத்தில் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால் அவர் அந்த சாப்பிட்ட வேலையை நம்ம பிரதோஷமாக கொண்டாடுகிறோம். இந்த 4:30 நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லி டெய்லியே பிரதோஷம் விசேஷம். பக்ஷ பிரதோஷம்னு சொல்லக்கூடியது துவாதசி முடிஞ்சு த்ரயோதசி ஆரம்பிக்கிற நேரத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தல் நமக்கு எல்லா விதமான சம்பத்தியும் கொடுக்கும் என்று வேத ஆகமங்கள் கூறுகின்றன. சிவபெருமானை நாம் பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்வதன் மூலமாக சோமசூத்திர பிரதட்சணம் செய்வதன் மூலமாக நமது அனைத்து விதமான கஷ்டங்களிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் விடுபடலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சனி பிரதோஷம் அன்னைக்கு தான் சிவபெருமான் வந்து அந்த நஞ்சுண்டதாக ஒரு ஐதீகம். அதனால் சனி பிரதோஷமும் சிவபெருமானுக்கு திங்கக்கிழமை ரொம்ப விசேஷமானது. அதனால் சோம பிரதோஷமும் வக்ஷ பிரதோஷங்களில் சனி துவாதசியும் த்ரயோதசியும் சேரக்கூடிய நேரமும் மிகவும் விசேஷமாக அனுஷ்டிக்கப்படுகின்றன. நித்தியமுமே பிரதோஷமாக மாலை 4:30 to 6 மணிக்குள் பிரதோஷ காலம் என்று பெயர். இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யக்கூடிய பொழுது நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்றது ரொம்ப சாஸ்திரோக்தமான உண்மை. சிவாயணமாக